அஸ்லாம் வலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸாக எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஹெல்த்தியான சுவையில் நல்லா மொறு மொறுப்பான கிறிஸ்பியான மசாலா வடை எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இப்போ வந்து வாழைப்பூ எடுத்து வச்சுருக்கேன். வாழைப்பூவில் தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். இப்போ பருப்பு வந்து நான் வந்து நல்லா வந்து ஊற வச்சுக்கிறேன். மெயினாக இதற்கு பருப்பு நல்லா ஊறணும். ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கூட ஊறலாம் பருப்பு. அப்போ தான் வடை வந்து நல்லா மொறு மொறுன்னு நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து வாழைப்பூ வந்து ஆயும் போது இந்த மாதிரி உப்பு போட்டு, நீங்கள் வாழைப்பூ ஆஞ்சி கட் பண்ணி போட்டிங்கன்னா வாழைப்பூ வந்து நல்லா கருக்காமல் இந்த மாதிரி பளிச்சுட்டு இருக்கும். இப்போ நான் இதை வந்து வாழைப்பூவை எடுத்து ஆஞ்சி இதை கட் பண்ணி போட்டுக்கிறேன். என்னோடய சேனலில் புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பில்லையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். பூவை நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி சிசர் வச்சு நல்லா வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஆயிரத்துக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் ஆஞ்சிங்கன்னா. நான் ஒரு இதோட ஒரு 10 பூ எடுத்து வச்சுக்கிறேன். எடுத்து இந்த மாதிரி ஆஞ்சி நான் எடுத்து வச்சுக்கிறேன். பார்த்திங்கன்னா ஒரு அரை வாழைப்பூ கூட நம்ம எடுத்து ஆஞ்சி வச்சுக்கலாம், ரொம்பவும் வேண்டாம். நான் இப்போ ஒரு 4 பேருக்கு தேவையான கடலை வடை தான் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான இது மட்டும் எடுத்து வச்சுக்கிறேன். இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. அதில் உள்ள நரம்பெல்லாம் எடுத்துகிட்டு வாழைப்பூவில் நிறைய மருத்துவ குணங்கள்லாம் இருக்கிறனால நம்ம இந்த மாதிரி ஸ்நாக்ஸில் சேர்த்துட்டோம்னா ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சு ஒரு 20 நிமிஷம் கழித்து நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு கழுவிக்கோங்க. கழுவிட்டிங்கன்னா இதில் நல்லா ஒரு மாதிரியான பால் வரும். இது வந்து தோப்புத்தன்மை அதிகமாக இருக்கும். இது நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி மறு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கழுவி நல்லா சுத்தம் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நான் ஃபுல்லாக இதை எடுத்து இதை மாற்றிக்கிறேன். நம்ம வடையில் போடும்போது தண்ணியெல்லாம் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. இப்போது நான் இந்த கடலைப்பருப்பை நல்லா ஃபுல்லாக தண்ணி இல்லாமல் இதை மிக்ஸி ஜாரில் இதை நல்லா 1-2 அரைச்சிக்கிறேன். ஒரு 4-5 சுற்று விட்டால் போதும். சுத்தமாக தண்ணி இல்லாமல் ட்ரை பண்ணி இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. வடைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் குற குறப்பாகவும் இல்லாமல் ஒரு 2 சுற்று கொஞ்சம் குற குறப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதில் நான் இப்போ இந்த வாழைப்பூவை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி சேர்த்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கட் பண்ணி நல்லா குட்டி குட்டியாக வச்சுருக்க வெங்காயம் வந்து இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதில் ஒரு 4 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அது கூட நான் கட் பண்ணி பொடிசாக வச்சுருக்க இஞ்சியும் இதில் சேர்த்துக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் முருங்கைக்கீரை வந்து இதில் சேர்த்துக்கிறேன். ஒரு 1 கப் முருங்கைக்கீரை சேர்த்துக்கிறேன். அது வந்து நமக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இந்த கடலைவடைக்கெலாம் இந்த முருங்கைக்கீரை போட்டு செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு ஹெல்த்தியும் கூட. பூண்டு வந்து ஒரு 10 பால் நல்லா தட்டி, தூள் உரிக்காமல் நல்லா உரலில் வச்சு தட்டி நான் இதில் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் ஜீரகமும் இதில் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா இதை பிசைஞ்சிருங்க. பிசைஞ்சு எண்ணெய் வந்து நல்லா ஹீட்டாக இருக்கும் போது இந்த வடையை கையில் வச்சு லைட்டாக தட்டி நீங்கள் இந்த மாதிரி போட்டுருங்க. அப்புறம் வந்து நமக்கு வந்து ஸ்லோ பண்ணிவிட்டு விரட்டி விடுங்க. ஏன்னா நம்ம மெதுவடை இல்லை, இது நம்ம ஓட்ட போடுறதுக்கு. அதனால் வந்து உள்ளே நல்லா பொறியிட்டோம் வேகிறதுக்காக நம்ம பொறுமையாக சிம்மில் வச்சு இதை நல்லா வேக விடுவோம். நம்ம போடும்போது மட்டும்தான் நம்ம நல்ல ஆயில் வந்து நல்லா ஹீட்டாக இருக்கணும். அப்புறமா நம்ம ஸ்லோ பண்ணிவிட்டு நல்லா பொறுமையாக அது வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா இதை நீங்கள் எடுத்து வச்சு சேவ் பண்ண வேண்டியதான். வடை நல்லா இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாகவும் ஸ்கிப்பியாகவும் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து வாழைப்பூ போட்டு நல்லா கடலைவடை சூப்பராக செஞ்சாச்சு இன்றைக்கி. நல்லா மொறுமொறுப்பான இந்த மாதிரி வடைங்கள்லாம் வந்து கடையில் மட்டும்தான், அதுவும் சில கடையில் மட்டும்தான் இந்த மாதிரி வடையெல்லாம் செய்கிறாங்க. இந்த மாதிரி தான் நானும் பண்ணுவேன். நீங்கள் இந்த வடையை ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ நல்லா சாஃப்டாக ஸ்கிப்பியாக சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஒரே மாதிரி கடலைவடை பண்ணாமல் இந்த மாதிரி வாழைப்பூ முருங்கைக்கீரைலாம் போட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் நம்ம கடைகள்லாம் பண்ணக்கூடிய டேஸ்ட்டில் ஒரு சில கடையில் மட்டும்தான் இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. இந்த டேஸ்ட்டில் நீங்கள் பண்ணி பார்த்துட்டு என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி கொடுக்கும்போது உங்கள் பசங்களுக்கு ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும்.
என்னோடய வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல்லையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ஒரு டிஃப்ரெண்டான வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.